ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினிதா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆக தயாராக இருக்கும் மூவி தான் வந்து டாக்டர். போன வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய நிறைய படங்கள் எல்லாமே போஸ்ட் பண்ணா இந்த வருஷம் ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த டாக்டர் மூவியுமே வந்து ஒன்னாடிமா சொல்லி சொல்லலாம். இந்த மூவி வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் தியேட்டர்ஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிமா வந்து பிளான் வச்சிருந்தா. பட் அந்த சமயத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய ஓடிடி தளங்கள் கிட்ட வந்து டேரக்ட் ஓடிடி ரிலீஸ்க்காக வந்து பேச்சுவாக்கு நடத்தியிருந்தாங்க. ஆனால் இவங்க பேச்சுவாக்கு நடத்தின நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இவங்க கேட்குற தொகைக்கு வந்து முன் வராதனால இந்த மூவி வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகுதோ ஒரு கேள்விக்குறியாக இருந்து அந்த சமயத்தில் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டர் கிட்ட வந்து பேச்சுவாக்கு நடத்திருந்தாங்க டாக்டர் டீம். இவங்க வந்து டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டர் இவங்க கேட்குற தொகைக்கு எதாவது முன் வந்தாலும் டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டர் கேட்ட சேட்டலைட் உரிமத்தை வந்து இவங்க முன்கூட்டியே வந்து டாக்டர் டீம் வந்து சன் டிவி கிட்ட வந்து வித்துறதுனால திருப்பி கேட்ட சன் டிவி வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மறுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டரில் வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகுதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து சோனி வந்து புது பிளாட்ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. சோனி லீவ் அப்படி மாதிரி அவங்ககிட்டயும் வந்து பேச்சுவாக்கு நடத்தினாங்க. ஸோ அவங்களுமே வந்து இவங்க கேட்குற தொகைக்கு வந்து முன் வரலை. இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம சிவகார்த்திகேயனோட டாக்டர் அயலான் டான் இந்த படத்துக்கெலாம் முன்னாடி அவர் வந்து நடித்த நிறைய படத்துக்கெலாம் வந்து அவங்க பிளான் பண்ணதோட பட்ஜெட் வந்து அதிகமாக வந்து செலவானதுனால அதுக்கான கடன் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் மேலே வந்து திரும்பி இருக்கு. ஸோ அந்த கடனுமே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கட்டுற அப்படிங்கிறமே வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவரால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ நிறைய படங்கள் வந்து சீக்கிரமாக நடித்து முடிச்ச கடனை வந்து கட்டி முடிக்கணும் அப்படிங்க மாதிரி வந்து பிளானில் இருந்தார். ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து சிவகார்த்திகேயனோட அடுத்த 5 படத்தை வந்து சன் பிக்சர்ஸ்க்கு வந்து நடித்து தர அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீல் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு படத்துக்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற முறையில் 5 படத்துக்கு வந்து 75 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறோம் அப்படிமா சொல்லியிருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயனுமே வந்து இந்த கடனை வந்து இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டீலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த 5 படத்துக்கும் டேரக்டர் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து சரியாக தெரில. ஆனால் ஒரு படத்துக்கு வந்து நிச்சயமாக பாண்டியராஜ் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த மூவி வந்து ஓடிடி டேரக்ட் தியேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மூவி வந்து நிறைய பேசின ஓடிடி தளங்கள்லாம் வந்து முன் வராதனால இது வந்து டேரெக்டாக வந்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து கொரோனாவோட தாக்கலாம் முடிஞ்சிச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றது வந்து அதிகமாச்சு அப்படின்னா இதை வந்து சகத்தையே வந்து தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பிளானில் இருக்காங்களாமா. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த மூவியோட டேரக்டரான தில்ஸ்வத் திலீப் குமாரோட பர்த்டே அன்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லப்படுது. அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண டீசர் கட்லேருந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிய வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி நாங்கள் போகிற டாக்டர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருந்தா மிச்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கேட்ட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ சொன்ன நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் அடுத்த பஃபம் சினி தமிழ் லவ் பை கைஸ்.